இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம். உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் தை மாத ராசி பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசினருக்கும் பார்க்கலாம். விருச்சகம், விஷாகம் நான்காம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி. பொதுவாகவே நம்ம விருச்சக ராசிக்காரங்களை பார்த்தோம்னா தன்னை சார்ந்தவர்களிடத்து உணர்ச்சி பூர்வமான அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இந்த விருச்சக ராசிக்காரங்க இருப்பாங்க. இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதன் மூலம் நீங்கள் எந்த விஷயத்திலும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. எதையும் சாதிக்கும் ஆற்றல் உங்களிடம் மேம்படும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் யாரையும் பகைத்து கொள்ளாமல் எதிரிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். உங்கள் பேச்சில் நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் வெளிப்படும். குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு தன வரவு ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்குது. இருந்தாலும் சில நேரங்களில் செலவினங்களும் உண்டு. பொருளாதார நிலையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படும். மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம், எதையும் சாதிக்க முடியுன்ற ஆற்றல் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் நிச்சயம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படும். நண்பர்கள், அண்டை அயலார்கள் அனைவரும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வீடு, வாகனம், சொந்த வாங்குவது, விற்பது அனைத்தும் உங்களுக்கு லாபகரமாக அமையும். தாயால் நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டு. தாயின் முழு அன்பையும் ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க. உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பூர்வீக சொத்து விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள், தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து நீங்கள் செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கிறதுனால எதையும் அதிகமாக கவலைப்படாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்கள் பணியில் நீங்கள் கவனமாக இருந்து செயல்பட்டீங்கன்னா தேவையற்ற எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் நிச்சயம் உங்களால் தவிர்க்க முடியும். நீங்கள் யாரையும் எதிர்க்கவோ மற்றவர்களிடம் பகைத்து கொள்ளவோ செய்யாமல் இருப்பது மிக மிக அவசியம். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. விட்டு கொடுத்து போனால் தேவையற்ற பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். அதே நேரத்தில் குடும்ப விஷயங்கள், அதாவது கணவன் மனைவி தம்பதிகளுக்குள்ள வெளியாட்கள், அதாவது உங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஆன தாய் தந்தை போன்ற உறவுகள் உங்களுடைய சொந்த விஷயங்களில், தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருந்தால் தேவையற்ற பிரச்சனைகளை கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் தவிர்க்கலாம். உங்களுக்குள்ளே ஏதேனும் பிரச்சனை, அதை நீங்கள் மட்டுமே ஒருவருக்கொருவர் பேசி பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது. அல்லது இப்போது பேச விருப்பம் இல்லை முடியலை அப்படின்னா காலம் தாழ்த்துவதும் அதை ஆறப்போடுவதும் நல்லது. எந்த காரணத்தை கொண்டும் மற்றவர்கள் தலையீட்டை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும். அந்த தடைகளை கண்டு துவளாமல் விடாமுயற்சியோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சிறு சிறு தடைகள் பிரச்சனைகளுக்கு பின் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தேடித்தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தந்தை உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான அறிவுரைகள் உங்களிடம், தந்தையிடமிருந்தோ உங்கள் மூதாதையர்களிடமிருந்தோ நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்தின் அருள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. தொழில் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் எல்லாமே ஏற்படும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதை கண்டு துவள வேண்டாம். நீங்கள் வீர நடை போட்டு உங்கள் காரியத்தில் கண்ணாக இருந்த விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். தொழில் உத்தியோகம் விஷயமாக சில நேரங்களில் பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அவர்கள் மூலமும் உங்களுக்கு நீண்ட நாள் விஷயங்கள்லாம் நிறைவேறும், ஆதரவும் ஏற்படும். முக்கிய விஷயங்களுக்கு அவங்களுடைய உதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் இந்த மாதத்தில் வீண் செலவினங்கள் இருக்கிறதுனால சிக்கனத்தோடு இருப்பது, சேமிப்பை அதிகரிக்க வேண்டியது மிக மிக அவசியம்.
அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 20, 21, 22, 30, 31, பிப்ரவரி 1, 2, 3 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 25, 26, 27 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் நல்லது. உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பாம்புரம் பாம்புரநாதரை நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமையும். இதன் மூலம் நீங்கள் அனைத்து சுபிட்சங்களையும் பெற முடியும்.